ஆனந்த யாழை மீட்டிய அற்புத கவிஞனிவன், கல்லாயிருந்த பல ஆண்களின் மனதை கண்ணீர் மழையால் நனைத்தவன். பேரறிஞர் அண்ணாவின் பேரன், தாய்க்கு மட்டுமா தாலாட்டு, தந்தைக்கும் உண்டு தாலாட்டு என தனது ஆனந்த யாழை அழகாக மீட்டியதன் மூலம் கோடிக்கணக்கான அப்பாக்களை தாலாட்டு பாட வைத்தார். காஞ்சிபுரத்தின் கன்னிகாபுரம் கிராமத்தில் பள்ளி ஆசிரியருக்கு மகனாக பிறந்தவர். கருவில் இருக்கும்போதே கதை சொன்ன தாயை தன் 3.5 வயதில் இழந்தவர். 1975 ஜூலை 12 சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்தபோது அந்த மருத்துவமனையே பெரும் பரபரப்பாக இருந்தது. அந்த மருத்துவமனையின் அருகே இருந்த சென்னையின் மிகவும் உயரமான சில கட்டிடங்களில் ஒன்றான எல்ஐசி கட்டிடம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததை பார்ப்பதற்காக அனைவரும் அந்த மருத்துவமனையின் மொட்டை மாடியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். இப்படி பிறக்கும் போதே தீயாக பிறந்தவர்தான் இந்த முத்துக்குமார். 3.5 வயதில் பாலர் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது அவரின் தாயார் மரணமடைந்தார். அவரின் மாமா ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு முத்துக்குமாரின் பள்ளிக்கு சென்று அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். தன் அம்மா மாலையுடன் சிலை போல அமர்ந்திருப்பதை பார்த்து என்னவென்றே தெரியாமல் நின்று கொண்டிருந்தவரிடம் ஒரு கரும்பை கொடுத்து தூரமாய் போய் சாப்பிடு என்று அனுப்பி வைத்தார் இவரின் மாமா. அன்று சாப்பிட்ட கரும்பிற்கு பிறகு திரு முத்துக்குமார் தான் சாகும் வரை கரும்பே சாப்பிடவில்லை. கரும்பை பார்க்கும் போதெல்லாம் வெறுத்து ஒதுக்கினார். கரும்பு நமக்கெல்லாம் இனிக்கும் என்றால் முத்துக்குமாருக்கோ அது கசக்கும். தாயை இழந்த முத்துக்குமாருக்கு தாயும் தந்தையுமாக இவரின் தந்தை திரு நாகராஜன் மாறினார். நிறைய புத்தகங்களை கொடுத்து வாசிக்க வைத்தார். 100,000+ பழைய புத்தகங்களையும் ஓலை சுவடிகளையும் தன் அலமாரியில் சேகரித்து வைத்தார். 3 படிக்கும்போதே காய்கறி சந்தையில் கடை வைத்திருக்கும் ஒருவரை பற்றி சந்தை என்ற தலைப்பில் சிறுகதை எழுதி அதை தன் அப்பாவிடம் வாசிக்க கொடுத்தார். இதுவே முத்துக்குமார் எழுதிய முதல் சிறுகதை. அம்புலி மாமா, பூந்தளிர் போன்ற சிறுவர்களுக்கான இதழ்களுக்கு தனது கவிதைகளை எழுதி அனுப்பி வந்தார். அப்படி ஒரு முறை தனது பள்ளியில் இருக்கும் சில ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் டியூஷன் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களது வீட்டில் நன்றாக சொல்லிக் கொடுத்து நல்ல மதிப்பெண்களையும் எடுக்க வைத்தனர். இதனை பார்த்து கோபமடைந்த முத்துக்குமார் அது போன்ற ஆசிரியர்களுக்கு எதிராக தூசிகள் என்ற பெயரில் கவிதை ஒன்றை எழுதி அதை பத்திரிகைக்கு அனுப்பி அந்த கவிதையும் வெளியானது. தூசிகள் என்ற அந்த கவிதையை படித்து பார்த்து ஆத்திரமடைந்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேயர் நேரத்தில் முத்துக்குமாரை கூப்பிட்டு கண்டித்ததோடு அவரை அந்த பள்ளியிலிருந்து 1 சஸ்பெண்டும் செய்தார். 10 படித்து கொண்டிருந்த போது சென்னை தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான இயக்குனர் பாலு மகேந்திராவின் பேட்டி ஒன்றை பார்த்த திரு முத்துக்குமார் தானும் அவர் போல போட்டோ எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேரடியாக தன் தந்தையிடம் சென்று எனக்கு ஒரு கேமரா வேணும், நான் போட்டோகிராஃபர் ஆக்கப் போகிறேன் என்று நச்சரித்து யாசிகா நிறுவனத்தின் ஆட்டோமேட்டிக் கேமரா ஒன்றையும் வாங்கினார். முத்துக்குமாரிடம் கேமரா இருப்பதை அறிந்த அவரின் ஊர்க்காரர் ஒருவர் தம்பி அவசரமாக ஒரு போட்டோ எடுக்கணும், உடனே வா என்று சொல்லி அவரை சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஓலை குடிசைக்கு சென்றார். அங்கு 5 சிறுவன் சடலமாக இறந்து கிடந்தான். உனக்காக தாம்பா கண்ணை மூடாமல் வச்சிருக்கோம், சீக்கிரம் போட்டோ எடுத்திருப்பா என்று அங்குள்ளவர்கள் முத்துக்குமாரை பார்த்து அழுதனர். சோகத்தோடு புதிதாய் வாங்கிய யாசிகா கேமரா கண் சிமிட்டியது. கண்மூடப்படாத அந்த குழந்தையை பார்த்து அதிர்ச்சியும் உலக வாழ்க்கையின் மீதான அவநம்பிக்கையும் முத்துக்குமாருக்கு அப்போதே ஏற்பட்டது. தன் தாயின் இறப்பும் இந்த 5 சிறுவனின் இறப்பும் மரணத்தின் மீதான ஒரு இனம் புரியாத பயம் இவரின் ஆழ் மனதில் ஏற்பட காரணமாக அமைந்தது. எப்பொழுதும் கதை கவிதை போட்டோ என்று இருப்பதை பார்த்த அந்த பள்ளியின் வேதியியல் பேராசிரியர் ஒருவர் இப்படியே கதை கவிதைன்னு சுத்தினா சத்தியமாக நீ பாஸ் ஆக மாட்டே என்றார். அப்போது முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவன் ஒருவன் முத்துக்குமாரை பார்த்து நக்கலாக சிரித்தான். அந்த நக்கல் சிரிப்புக்கு பதிலடி கொடுக்க நினைத்து வைராக்கியத்துடன் படித்த முத்துக்குமார் பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றதோடு பிடெக் படிக்கும் வாய்ப்பும் தேடி வந்தது. ஆனால் அந்த நக்கலாக சிரித்த மாணவனுக்கோ பிடெக் படிக்க சீட்டே கிடைக்கவில்லை. பிடெக் படிக்க வாய்ப்பு கிடைத்த போதும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் MA தமிழ் இலக்கியத்தில் சேர்ந்தார்.
இவ்வளவு மார்க் எடுத்துட்டு ஏன் தமிழ் படிக்கிறாய் என்று பலரும் ஆச்சரியமாக கேட்டபோது, தமிழ் மொழி மீது கொண்ட காதலால் மௌனமாக தலையாட்டிவிட்டு மண்ணில் விழுந்த மழைத்துளி போல தமிழின் வேர் வரை பயணிக்க தொடங்கினார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி அடைந்தார். அமெரிக்காவில் உள்ள பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ் பேராசிரியர் பணிக்கு மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்த போதும், திரைப்பட இயக்குநராவதே என் லட்சியம் என்று கூறி அந்த வேலையை நிராகரித்தார். அதன் பிறகு PhD எனப்படும் ஆராய்ச்சி படிப்புக்காக தமிழ் திரைப்பட பாடல்கள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் லட்சக்கணக்கான பாடல்களை ஆய்வு செய்தார். தனது கல்லூரி காலங்களில் தந்தையின் உதவியுடன் சென்னையில் மிட்டாய் கடை வைத்தார், ஊதுவத்தி செய்து விற்றார். இயக்குநராகும் கனவோடு சென்னைக்கு வந்த இவர் இயக்குநராவது அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிந்து கொண்டு பிரபல இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக 4 ஆண்டுகள் பணியாற்றினார். கனையாழி என்ற பத்திரிகையில் முத்துக்குமார் எழுதிய தூர் என்ற கவிதை பிரபல எழுத்தாளர் சுஜாதாவுக்கு மிகவும் பிடித்து போனதால் சுஜாதா ஒரு மேடையில் பேசும்போது, இந்த தூர் கவிதையை யார் எழுதியது என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக ஒன்று சொல்வேன், என்னிடம் தமிழின் முதல் 25 கவிதைகளை யாராவது பட்டியலிட சொன்னால் அதில் இந்த தூர் கவிதையும் இருக்கும் என்று சொல்லி பாராட்டியதோடு, இங்கு இந்த கவிதையை எழுதியவர் இருக்கிறாரா என்று கேட்க, இருக்கிறேன் என்று கைதூக்கினார் நா முத்துக்குமார். உடனே தன்னிடம் இருந்த 1000 ரூபாயை எடுத்து கொடுத்து பரிசளித்ததோடு பாராட்டிவிட்டும் சென்றார். எழுத்தாளர் சுஜாதாவிடமே பாராட்டை பெற்றுவிட்டதால் இவர் மீது புகழ் என்ற வெளிச்சம் பரவத் தொடங்கியது. முத்துக்குமார் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற கவிதை தொகுப்பை படித்து பார்த்து வியந்து போன சீமான் இவரை தனது சினிமாவில் பாடலாசிரியராக்க ஆசைப்பட்டார். சீமானின் வீரநடை என்ற படத்தில் இடம்பெற்ற முத்து முத்தாய் பூத்திருக்கும் முல்லை பூவை பிடிச்சிருக்கு என்று தொடங்கும் பாடலை எழுதியதன் மூலம் தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக அறிமுகமானார். 2006 ஆணி மாதம் 14 சென்னை வடபழனியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் முத்துக்குமார் ஜீவலட்சுமி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு ஆதவன் என்கிற ஒரு மகனும் யோகலட்சுமி என்கிற ஒரு மகளும் உள்ளனர். பயணங்களின் காதலரான இவர் காடுகள் மலைகள் பெயரே தெரியாத ஊர்கள் என சில காலங்கள் யாருக்கும் தெரியாமல் காணாமல் போய்விடுவார். காரில் சென்று கொண்டிருக்கும் போதே, அட அந்த பம்ப்செட்டு அழகாக இறக்கிதே, அந்த வயலுக்கு பக்கத்தில் வண்டியை நிறுத்துங்க என்பார். தன்னை சினிமா பாடலாசிரியர் என்று சொல்வதை விட கவிஞர் என்று சொல்வதையே பெரிதும் விரும்பினார். சவஞ்சி ரெயின்போ காலனி என்ற படத்தின் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை என்ற பாடலில் ஒருதலை காதலின் வழிகளையும், கவிஞர் என்றால் மழையை மட்டும்தான் ரசிக்க வேண்டும் என்று எழுதப்படாத விதி ஒன்று இருந்த நிலையில் அதையெல்லாம் உடைக்கும் விதமாக வெயில் என்ற படத்தில் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டமே என்ற பாடலையும், மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு என எழுதி இயற்கையை வர்ணிப்பதில் ஓரவஞ்சனை கூடாது என்று சுட்டிக்காட்டினார். தங்க மீன்கள் படத்தின் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் என்ற புகழ்பெற்ற பாடலை வெறும் 30 நிமிடங்களில் எழுதினார். அப்பா மகள் உறவை உணர்வு பூர்வமாக தன் வரிகளில் கொண்டு வந்த இந்த கவிஞனுக்கு இந்த ஒரே ஒரு பாடலுக்காக 1 தேசிய விருதும் 9 இதர விருதுகளும் கிடைத்தது. மகள்களுக்கு அப்பா என்றாலே ஹீரோதான். ஆனாலும் முத்துக்குமாரின் ஆனந்த யாழை மீட்டிய அப்பாக்கள் தங்களை சூப்பர் ஹீரோவாகவே நினைத்து கொண்டார்கள். உண்முகம் பார்த்தால் தோணுதடி, அந்த வானத்து நிலவும் சின்னதடி என்று தன் மகளோடு சேர்ந்து வானத்தையே அளந்து பார்த்து ஆச்சரியப்படுத்தினார். பெண் குழந்தை இல்லாமலே இவ்வளவு அழகாக எழுதிவிட்டீர்களே, பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசை வந்துவிட்டதா என்று கேட்டபோது, பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் ஆண் குழந்தை தான் பிறந்தது, அடுத்தது ஒரு பெண்ணும் வீட்டுக்கு வந்துட்டா என் வாழ்க்கை நிறைவடைஞ்சிரும் என்றார். அதன் பிறகு அவர் ஆசைப்பட்டது போலவே அவருக்கு யோகலட்சுமி என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. நடிகர் சூர்யாவின் ஆதவன் என்ற படத்திற்காக தனது 1000வது பாடலை எழுதினார். நான் முத்துக்குமாரின் மகன் பெயரும் ஆதவன்தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே என்ற பாடலை அப்பா மகன் உறவை நேசிக்கும் வகையில் எழுதினார். நான் முத்துக்குமார் தனது மகன் ஆதவனுக்காக எழுதிய கடிதம் தற்போது 9வகுப்பு தமிழ் பாடத்தில் மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. புத்தகம் படிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட இவர் தனது நண்பர்களை பார்க்கும் போதெல்லாம் கேட்பது, இப்போ என்ன படிச்சீங்க என்பதுதான்.
பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பெயரில் பதிப்பகம் ஒன்றை தொடங்கினார். 40 மேற்பட்ட குழந்தைகளுக்கு வெளியில் தெரியாமல் பள்ளி கட்டணம் செலுத்தினார். வெறும் 12 மட்டுமே பாடல் எழுதிய திரு முத்துக்குமார் தமிழ் சினிமாவிலும் மக்கள் மனதிலும் ஏற்படுத்திய தாக்கம் மிக பெரியது என்றே சொல்லலாம். மனிதன் பற்றியும் வாழ்க்கை பற்றியும் முத்துக்குமார் சொல்வது இதுதான், எந்த மனிதனும் இழிவானவன் இல்லை. உலகின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம். நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, மின்சார கம்பிகள் மீதும் மைனாக்கள் கூடுகட்டும் என்று எழுதினார். 1500 மேற்பட்ட பாடல்களை எழுதிய இவருக்கு 2 தேசிய விருதுகளும் 2 டாக்டர் பட்டங்களும் கிடைத்துள்ளது. 2016 ஆகஸ்ட் 14 தனது 41 வயது வரை நம்முடன் பயணித்த இவர் தனது பயணத்தின் பாதியிலேயே இறங்கிவிட்டார். முத்துக்குமாரே தனக்கான முடிவுரையை எழுதியிருக்கிறார். கோயில் மூடினால் கூட கிளிகள் கவலைப்படுவதே இல்லை, அந்த வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை. அதுபோல முத்துக்குமார் என்ற பெருங்கவிஞர் மறைந்தாலும் அவரின் நினைவுகளும் அவர் எழுதிவிட்டு சென்ற வரிகளும் அவர் மீதான காதலும் நமக்கு குறைய போவதே இல்லை என்று ஆணித்தனமாகவே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.